தெலுங்கானா அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்ற திரைப்படம் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக சியான் விக்ரமுடைய நடிப்பில் ரஞ்சித் அடுத்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த திரைப்படத்துடைய பேக்ரவுண்ட் கேஜிஎஃப்ஐ சார்ந்து இருக்க போகுது அப்படின்றான டாக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் ஒரு பீரியட் படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரஞ்சித் சூர்யா அவர்கள் வச்சு ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறாராம். அந்த படத்துடைய கதையாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ரிப்போர்ட்டர், அவர் பயங்கரமான குடிகாரராக இருக்கார். அவர் அவருடைய ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு பர்முடா ட்ரையாங்கிளாக கிராஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டினா அங்கே ஒரு புது உலகம் இருக்குது. அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே இருக்க மனுஷங்க எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு பாகுபாடே இல்லாமல் எல்லாருமே சரிசமமாக இருக்காங்க. இந்த ஒரு ஐடியாலஜி தான் இந்த திரைப்படம் எடுக்க போகிறாங்களாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஐடியாவே சூப்பராக இருக்குது, படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரெண்டு சூப்பரான தம்பதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்கள், அவர் வந்து சீரியலில் நடிக்கிற லக்ஷ்மி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் பயங்கர ஃபேமஸான புகழ் அவருக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் கல்யாணம் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஏஆர் ரகுமான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு கான்டினென்ட்ஸ்லேருந்து வரோம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் முடிக்கிற அந்த டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அது எப்பயுமே தமிழ்நாடாக தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை ஏஆர் ரகுமானோடைய ரசிகர்களும் சரி, இசைஞானி இளையராஜாவுடைய ரசிகர்களும் சரி பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை திரைப்படத்துடைய ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சின்ன கூட்டத்தோட தலைவனாக வராரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேரக்டர் நாம் எப்படி டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கூட்டத்துக்கான வழிகாட்டியாக மட்டும்தான் இருப்பார் அப்படின்றவங்க தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த காஸ்ட்டுக்குள்ளே வந்தார். அவர் வந்ததுக்கப்புறமா இந்த கேரக்டருக்காக ஃபைட்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் இந்த கேரக்டர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறி இருக்குது, அந்த ஆர்க்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக கௌதம் மேனன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு. அவர் எதுக்காக இந்த ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டருக்கு கௌதம் மேனனுக்குன்னு ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், அந்த ஆட்டிடியூட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான கேரக்டர் தான் வேணும் அப்படின்றனால கௌதம் மேனன் அவர்களையும் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க வச்சுருக்காராம். இதெல்லாம் தான் இனிக்கான ஒரு சூப்பரான அப்டேட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.